கைஸ் பாருங்க பா, செதுக்கி இருக்காங்க கைஸ். ஆனா அதெல்லாம் சத்தியமா என்னன்னே தெரியல. உருவங்கள் இருக்கு அவ்வளவுதான், அது மட்டும் தான் தெரியுது. ஒரு சில இதில் வந்து எழுத்துக்களும் லைட் ஹவுஸ் நேஷனோட கலர் தீம் ஒரு நல்ல வியூ இருக்கும். ஆக்சுவலி லைட் ஹவுஸ்லேருந்து பார்க்குறதுக்கு என்ட்ரி இருக்கு. அங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மூணுமே கவர் ஆகுமாடா? மூணு ஆமாம், லைட் ஹவுஸ் லைட் ஹவுஸ் கவர் ஆகும். லைட் ஹவுஸ் தனி, லைட் ஹவுஸ் தனி. இல்லை நான் என்ன கேட்குறேன்னா, அங்கே இப்போ லைட் ஹவுஸ் இருக்குல்ல, அங்கே போயிட்டு அங்கே மேலேருந்து பார்த்தா எல்லாமே கவர் ஆகுமான்னு கேட்குறேன். எல்லாமே வியூ சூப்பராக இருக்கும், மெரினா லைட் ஹவுஸ் மாதிரியே இருக்கும். ஓகே கைஸ், நம்மளோட டூரிஸ்டர் சொல்லிட்டாரு, ஐ மீன் நம்மளோட கைடு சொல்லிட்டாரு, பார்க்கலாம். மழை டைமில் ரொம்ப கேர்ஃபுல்லாக வாங்கலாம், ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்கும். நல்ல ஸ்லிப்பர் வர ஷூ நல்லா கிரிப்பாக போட்டு வாங்க. நாங்கள் அந்த மாதிரி ப்ரிப்பேர்டாக வரல, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இதோ இந்த சைட் ரைட் சைட் லைட் ஹவுஸ் ஆ இறரா வெள்ளரி கேப்பா கோலி சோடா ஐஸ் வாட்டர் வா. திரௌபதியோட பாத், அதாவது குளியல் அறைக்கு போறோம். குளியல் அந்த குளியல் அறை, அதாவது அவங்க குளிச்ச ஸ்பாட் அப்படினு சொல்றாங்க. சோ அது எப்படி இருக்கும் பார்க்கலாம். நான் சொல்லல கை, வாசிஸ் தான் எனக்கு கத்து குடுத்தான். நானே போன வாரம் தான் வந்தேன். இங்கறாங்க இங்கேயும் கூட பாருங்க. நம்ம பயலுங்க என்னதான் வந்து அந்த காலத்து என்ன சொல்லுவாங்க ஸ்கல்ச்சரா அப்படி இருந்தாலுமே நம்ம பசங்க பாருங்க அழகா ஒரு பெயிண்ட் எடுத்து அதில் போட்டுக்கிறாங்க. என்ன போட்டுக்கிறானுங்க? ராவியா? ராவி தேவியா தெரியல கைஸ், தேவி இருக்கு, அவட் இன்னொரு பேர் தெரியல, ராவியா ராவியா தெரியல. கோட்ஸ் அட்டகாசம் ஆட்ட ஆரம்பிச்சிச்சு. இதோ வைக்கல, ஸ்டீப்பாக இருக்கும் பார்த்து. இது பாருங்க, இதுதான் திரௌபதி அவர்கள் குளியர் குளியல் டப்பு, பாத் டப்பு. பா உள்ள குதிக்கணும்னு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் அதை பாருங்க, ஐயோ ரே தவக்கலை இருக்குடா, தவக்கலை. எப்படிலாம் கட்டியிருக்காங்க பாருங்கள் கைஸ், செம்ம. அந்த காலத்து ஆளுங்க, அந்த காலத்து ஆளுங்க தான். எதுக்கோ லைட்டாக தண்ணி ஏற்று. ஐயோ ஐயோ சூப்பர். நினைக்கிறேன்
ரொம்ப டிஸ்டன்ஸ். இதுவும் ஒரு பாத் மாதிரி தான் இருக்கும். பட் இதில் சின்ன ஸ்விமிங் பூல் இருக்குது. பட் இதில் எதுவுமே ஒரு இது இல்லை, இன்ஸ்கிரிப்ஷன் இல்லை, ஏன்னு தெரியல. மேபி இதுவும் ஒரு ஒன் ஆஃப் தி அன்ஃபினிஷ்டாக இருக்கலாம். பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்ப இதாக இருக்குது. பாருங்கள், ஹபி சொன்ன மாதிரி குப்பையெல்லாம் போட்டிருக்காங்க, தயவு செஞ்சு போடாதீங்க. போட்டிங்கன்னா இதோட அழகே போய்டும். நம்ம மெயின்டைன் பண்ணுறது தாங்க, இது நம்ம கையில் இருக்குது தான் எல்லாமே. பக்கத்தில் ஒரு சின்ன லேக் ஒன்று இருக்கு, லோட்டஸ் வச்சு தெரியுதான் தெரியல. ஓகே, ஆமாம், அது வந்து த்ரோன். த்ரோனா? ஆமாம், சிம்மாசனம். சிம்மாசனம் கைஸ், இது வந்து ஒரு த்ரோனு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது உட்கார்ற இடம் ரெக்டாங்குலர் ஷேப்பில் கட்டியிருக்க ஒரு உட்காரக்கூடிய ஒரு இடம். தர்மராஜாவுடைய த்ரோன் உட்கார்ற இடமாங்க. அதாவது த்ரோன், த்ரோனுனா சிம்மாசனம். சிம்மாசனமா? ஆமாம். எடி ராஜா கலை வருதுங்களா? அவ்வளோதான், ராஜா கலையில் வேணும். எப்பெல்லாம் ராஜான்றனோ அப்பெல்லாம் உழுதியடா. இங்கேயும் அதே ராவி தான், ராவியும் தேவி. ஆனால் மற்ற இடத்துக்கெல்லாம் வந்து நம்ம நிறைய நடக்கிறோன்ற மாதிரி ஃபீல் ஆகும், இங்கே வந்து அந்த மாதிரி தெரில கைஸ். மெயினானா கிளைமேட் தான், கிளைமேட் செம்மையாக இருந்தது. அதனாலேயே ஒரு தூரல் போட்டே இருக்கு. ஆமாம், தூரல் லைட் ரொம்ப லைட்டாக போடுது தூரல். அந்த தூரலோடையே இந்த பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது ரொம்பவே வேற லெவலில் இருக்கு. சரி சரி வாசி, இப்போ சொல்லு நீ என்ன ஃபீல் பண்ணுற இந்த பிளேஸை பற்றி. வெரி குட் பிளேஸ், எல்லாரும் வரலாம், எல்லாரும் வாங்க, வந்து பாருங்கள். நானும் லாஸ்ட் டைம் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தேன், எல்லாமே பார்க்கல, சின்ன வயசில் வந்திருக்கேன். ஏ கைஸ் கைஸ் கைஸ், சாரி டு இன்டரப்ட் யூ வாசி. இங்கே பாருங்க கைஸ், அந்த கோபுரம் வந்து இங்கேருந்தே எனக்கு தெரியுது. ஓ மை காட், கேமராவில் தெரியுதா தெரியல, சாரி இந்த சைடு இருக்குது. இங்கே இருக்கு பாருங்கள்ல, ஐயோ எங்கடா இருக்கு, ஆ இங்கே இருக்கு. ஐ திங்க் கேமராவில் கண்டிப்பாக ஜஸ்டிஸ் பண்ணல கைஸ் அது. ஆமாம், நாங்கள் தனியாக எடுத்து காட்டுறோம், தனியாக எடுத்து காட்டுறோம். இங்கேருந்தே வே இருந்தது அப்படின்னா நாங்கள் இப்படியே போயிடலாம், ஆனால் வந்து இப்படி கண்டிப்பாக வழி இல்லைன்னு தெரியுது. அதனால் மறுபடியும் வந்த வழியில் அப்படியே ரிட்டர்ன் போயிட்டு அப்படியே சுற்றிட்டு தான் வரணும். வாங்க போகலாம். ஸோ எங்கள் கூட வந்து இன்றைக்கி நீங்களுமே வந்து மஹாப்ஸ்க்கு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்கும்னு சொல்லி தான் இந்த வீடியோ. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு உங்களோட சப்போர்ட்டு தேவைப்படுது, முடிஞ்சளவு உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க. ஸோ இதே மாதிரி நல்ல கண்டென்ட்ஸு இன்னும் நிறைய வரும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் வாட்ரு கொஞ்சம் குடிக்கணும். ஏன் அப்படின்னா வாட்டர் பாட்டில் எடுத்துன்னு வராமல் வந்துட்டோம், அங்கே வெளியில் விற்கிறாங்க, வாங்கிட்டு தான்.